வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு என்ன நியூ நோட்டிஃபிகேஷன் என்ன வந்தது, நியூ சிலபஸ் என்ன, மாடல் கொஸ்டின் என்ன வந்தது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பேசிக் இப்போ தான் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிசி நான் படிக்கிறேன், அதே போல் டிஎன்பிஎஸ்னா என்ன இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக படிக்கணும், எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழில் நிறையா நூல்கள் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது என்னென்ன நூல்கள் ரொம்ப முக்கியமானது, இதை அவுட்லைன் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிங்க, ரொம்ப நம்ம டேரெக்டாக வீடியோஸ் போயிடலாம். 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா, எட்டுத்தொகை நூல்கள், பத்துப்பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது 11 மேற்கணக்கு நூல்கள். ஓகேவா? இதவே என்னன்னு சொல்லுவாங்க, சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அப்போது 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது மொத்தம் 18 நூல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 5 பெருங்காப்பியங்கள் 5 படிப்பீங்க, 5 சிறுங்காப்பியங்கள் 5 படிப்பீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தொல்காப்பியம், இது தனியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த 5 சிறுங்காப்பியங்களோ 5 பெருங்காப்பியங்களோ 14 கீழ்கணக்கோ மேல்கணக்கோ இதில் எல்லாம் இதிலுமே சேராது. தொல்காப்பியம் இது ஒரு நூல் படிப்பீங்க. அதே போல் கம்பராமாயணங்கிறது ஒரு நூல். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 48 நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. இதுக்கு அப்புறம் வந்துட்டு இலக்கண நூல்கள் சம்மந்தமாகவும் இருக்குது, பட் நான் அதை நான் சொல்லலை. ஓகே, இது ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒரு குரூப். இப்போ இங்கே தொல்காப்பியங்கிறது ஒரு தனி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் கம்பராமாயணம்ங்கிறதும் ஒரு தனி நூல், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப குரூப்பாக இப்போ பாருங்கள், 5 சிறுங்காப்பியங்கள் 5 நூல்கள் இருக்கும். ஸோ அந்த 5 நூல்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 பெருங்காப்பியங்கள் 5 இருக்கும். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள் 18 இருக்கும். 11 மேற்கணக்கு நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 தொகையும் 10 பாட்டும் இது ரெண்டும் சேர்ந்து தான் 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கொஸ்டின், பேசிக்கான ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா பிசி எக்ஸாம்லையும் சரி, அதே போல் டிஎன்பிசி எக்ஸாம்லையும் சரி, ஒரு பேசிக்கான கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு நூல் கொடுத்துட்டு இது எந்த வகையை சேர்ந்தது, 11 கீழ்கணக்கு நூலா, 11 மேற்கணக்கு நூலா, 5 சிறுங்காப்பியங்களா, 5 பெருங்காப்பியங்களா, இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. அல்லது 11 கீழ்கணக்கு நூல்களில் எது, கீழ்கண்டவையில் 11 கீழ்கணக்கு நூல்கள் எது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த நூல்கள் கேட்டகரி நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது இந்த 48 நூல்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 தொகை நூல்கள் என்ன, 10 பாட்டு நூல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு நூல்கள் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அந்த நூலோட ஆசிரியர், அடுத்து அது எத்தனை நூல்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் பிகினிங், இப்போ தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு தமிழ் வந்து படிக்கணும், பட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க நீங்கள் இதில் நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு 8 தொகை நூல்கள் நம்ம பார்க்கணுமா, மொத்தம் 8 நூல்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆர்டர், இந்த ஆர்டரில் கரெக்டாக நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 8 தொகை நூல்களில் முதலாவதாக கூறப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, நற்றிணைன்னு சொல்லலாம். 8 தொகை நூல்கள் இரண்டாவதாக கூறப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க, குறுந்தொகை அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது 8 நூல்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பத்து, பரிபாடல், கலித்தொகை, அடுத்தது அகநானூறு, புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த 8 நூல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நற்றிணை ஃபஸ்ட் ஒருத்தனையும் வந்து நற்றிணைங்கிற தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு அடையாளங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பயும் கண்டிப்பாக எந்த வித டவுட்டும் இல்லாமல் இந்த 8 நூல்களை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இன்கேஸ் நிறையாது படிக்கும்போது கொஞ்சம் நம்ம மைல்டாக டவுட் வந்துடுது, ஸோ இத்தனை நூல்கள் பார்க்கும்போது எது என்னென்ன கேட்டகரின் மைண்டில் வர்றது வந்து டவுட் ஆயிடுது அப்படிங்கிற போது சின்ன சின்ன அடையாளம் வச்சுக்கணும், சின்ன சின்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த குறு அப்படிங்கிறது வரும். அப்போ 8 தொகை நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த குறுந்தொகை, ஐங்குறுநூறு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஜோடியா பதி, பரி, களி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10 பத்து, பரிபாடல், கலித்தொகை அப்படிங்கிறது. அடுத்து அகம்புறம் அப்படிங்கிறது. ஸோ அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி கேட்டகரி. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆர்டர். இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு இது தெரியலை, இன்னொரு வழியிலன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு இந்த நூல்கள் நம்ம தமிழ் நூல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறம் சார்ந்த நூல்கள் என்ன, புறம் சார்ந்த நூல்கள் என்ன, ரெண்டு சேர்ந்த நூல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஸோ அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல், இந்த தலைவன் தலைவி, கணவன் மனைவி, இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த காதன் காதலி, இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்துட்டு சொல்கிறது தான் இந்த அகத்திணை நூல்கள்னு சொல்லுவாங்க. புறத்திணை அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னனை பற்றி, நாடை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடவுளை பற்றி, இந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா புறத்திணை நூல்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு பேசிக்கான ஒரு கேட்டகரி. அப்போது இந்த எட்டு தொகை நூல்களில் அகத்திணை நூல்கள் எத்தனைன்னு கேட்பாங்க, அகத்திணை நூல்கள் என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. அதே இது அகத்திணை நூல்களில் சேராது இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ அகத்திணை நூல்கள், எட்டுத்தொகை நூலில் அகத்திணை நூல்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க மூணு இங்கே இருக்குது, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. அடுத்து ஆறாவது கலித்தொகை, ஏழாவது அகநானூறு. ஸோ இந்த 5 பாடல் தான் அகத்திணை நூல்கள், 5 நூல்கள் தான் அகத்திணை நூல்கள். அடுத்து இந்த எட்டு தொகையில் புறத்திணை நூல்கள் என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. புறத்திணை நூல்கள் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 புறநானூறு. இது ரெண்டும் புறத்திணை நூல்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அகமும் புறமும் சார்ந்த நூல் என்ன? பரிபாடல். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேசிக்கான டேட்டாஸ், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எட்டுத்தொகை நூல்களோட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எட்டுத்தொகை நூல்கள்னால் என்ன, அடுத்து அதில் அகத்திணை நூல்கள்னு எதை சொல்கிறாங்க, புறத்திணை நூல்கள் எதை சொல்கிறாங்க, அகமும் புறமும் சார்ந்த நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிபாடல், அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பரிபாடல் அப்படிங்கிற சொல்லிடலாம். அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு கொடுத்துட்டு, அதாவது அகநானூறு கொடுத்துட்டு, அடுத்து புறநானூறுன்னு கொடுத்துருவாங்க. மற்ற இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை நூல்கள். ஆனால் புறநானூறுன்னு ஒரு வேளை ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு புறநானூறு ஆப்ஷனில் இருந்தால் அது புறத்திணை நூல்கள். அப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு தவறானது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு டேட்டா நீங்கள் தெரிஞ்சிட்ட பின்னாடி, எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற தெரிஞ்சிட்ட பின்னாடி என்னென்ன வழிகள்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான். எட்டுத்தொகை நூல்கள் என்ன, கீழ்கண்டவற்றில் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அகத்திணை நூல்களில் ஒன்றுன்னு கேட்கலாம், புறத்திணை நூல்களில் ஒன்றுன்னு கேட்கலாம், அகமும் புறமும் சார்ந்த நூல் என்ன அப்படிங்கிற கேட்கலாம். இந்த மாதிரி நிறையா வழிகளில் கொஸ்டின்கிறத க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது எப்பயுமே தமிழ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நூல் நம்ம என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நூலோட ஆசிரியர் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம். அடுத்து நூலோட எண்ணிக்கை, இந்த பாடல் எண்ணிக்கை என்ன, அதாவது இந்த நூல் வந்து என்னென்ன, அதாவது படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திருக்குறள்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை இயல்களாக பிரிச்சிருப்பாங்க, இத்தனை அதிகாரங்கள் இருக்கும், இத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கா. அந்த ஒரு புக்கு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அதில் உள்ள கண்டென்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுபடி தான் இதுக்கப்புறம் போக 1 by 1 நம்ம அதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் இதுக்கப்புறம் இந்த சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறையா பேசிக்கான இம்பார்ட்டண்டான முக்கியமான பார்ட் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு, அது முக்கியமாக பிசி, டிஎன்பிசி, இது எல்லாத்துக்குமே தேவையான எல்லா பார்ட்டுமே நம்ம பார்த்துலாம். இதுக்கு அடுத்தது 10 பாட்டு கவனிங்களே. ஸோ 10 பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அடுத்து நெடுநல்வாடை, மலைப்படுகடாம். மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. ஸோ மொத்தம் வந்து 10 நூல்கள் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திரு, பொரு, சிறு, பெரு, ஓகேவா? அடுத்தது 3 திணைகள் வரும். 3 திணைகள் என்ன? இந்த அதாவது திணைகள் 5 இருக்கா, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 3 வரும். என்ன? முல்லை, குறிஞ்சி, பாலை, 3 வரும். அடுத்தது இன்னொரு ரைமிங்காகவும் இருக்கும். என்ன அப்படின்னா நெடுநல்வாழை படுகடாம். ஸோ இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடு படு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து மதுரை காஞ்சி, நம்ம மதுரை ஊர். ஓகேவா, ரைட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பத்து பாட்டு. இது நீங்கள் இந்த ஆர்டர் படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அகத்திணை நூல்கள் என்ன, புறத்திணை நூல்கள் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்ட்டு இது ஒரு கேட்டகரி. ஆற்றுப்படை நூல்கள் இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு வருதா, ஸோ ஆற்றுப்படை. அதே போல் சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, 4 தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, லாஸ்ட்டில் மலைப்படுகடாம் என்ன சொல்கிறோம், கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படு, அதாவது கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படிங்கிறதும் கேள்வி கேட்கலாம். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த 10 பாட்டில் அகத்திணை நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த திணைகள் நம்ம பார்க்குறோமா, திணைகள் என்ன, குறிஞ்சி முல்லை பாலை அப்படின்னு பார்க்குறோமா, இந்த 3 தான் அகத்திணை நூல்கள். அடுத்து புறத்திணை நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புறத்திணை நூல்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது மதுரை, மதுரைக்கு ஊருக்கு நம்ம போவோமா, ஸோ மதுரைங்கிறது நம்ம ஊருக்கு நம்ம போவோம். ஸோ அப்போ அது புறம், வெளிப்பகுதி, வெளியூர். ஓகே, ஸோ அப்போ மதுரை புறம்னு சொல்லலாம். அகமும் புறமும் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. ஓகேவா, நெடுநல் வாடை இதுதான் வந்துட்டு அகமும் புறமும் சேர்ந்த நூல். ஸோ அப்போ இதில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது அகமும் புறமும், 10 பாட்டில் அகமும் புறமும் சேர்ந்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம், நெடுநல் வாடை. 2 கம்பைனாய் வர்றதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து புறத்திணை நூல் என்ன, மதுரை காஞ்சி. அகத்திணை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திணைகள் வர்றது முல்லை குறிஞ்சி பாலை வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எத்தனை அப்படிங்கிறது கேட்கலாம். 5 நூல்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கானது. இந்த 8 தொகை 10 பாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூல் பேர் நம்மளுக்கு தெரியணும், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ அப்போது நீங்கள் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட்டடாக நீங்கள் பாருங்கள். முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு நோட், லாங் சைஸ் நோட்டே நீங்கள் போட்டுட்டு தமிழுக்குன்ட்டு அது ஒவ்வொரு நூல்கள் என்ன அப்படிங்கிறத பேசிக்ஸ் இங்கே இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆசிரியர்கள் என்ன அப்படிங்கிறது ஷார்ட்கட்டோடு பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்களை தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து இந்த வீடியோஸை இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.